நாட்டுல போர்னா அது எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? தமிழ்நாட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். ஏனா நமக்கு கருப்பு சிவப்பு நீலம் மூன்று படைகளை வைத்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த காவி கும்பல் இருக்கு பாருங்க, பெரியவங்க எல்லாம் இருக்கறாங்களே அடக்கி வாசிக்க வேண்டியிருக்கு. அது ஒரு காளி கும்பல், காளி பயலுங்க கும்பல். அந்த காளி கும்பல் எல்லாம் அடிக்கிறதுக்கு மூன்று படையில் இருக்கிற பெரும் தலைவர்கள் தேவையில்லை, எங்களை போல சாமானிய தொண்டர்கள் போதும் அடிச்சு வரட்டதுக்கு. அதுல என்ன நினைச்சிட்டாங்கன்னா மிரட்டறானுங்களா கேசெல்லாம் போடுறானுங்களா, அப்படியே நம்ம பயந்துருவோமா? ஒரு சுந்தரவல்லியா பயப்பட மாட்டீங்க, திருமா எப்படியா பயப்படுவாரு? எதுக்கு அண்ணன் பக்கம் திருப்பி விட்டாங்க தெரியுமா? விபச்சாரிகள் சொன்னார் அண்ணன் கிளப்பி விட்டது எப்படின்னா, நம்ம தெருவில் புருஷன் வந்து பொண்டாட்டியை போட்டு மிதி மிதி மிதிச்சுக்கிட்டு இருக்கான். தெருவில் மிதிச்சுட்டு இருக்கிறத பார்த்த பெரிய மனுஷன் ஒருத்தர் அந்த பக்கம் போனார்னா, டேய் எதுக்குடா பொண்டாட்டியை போட்டு அடிச்சுட்டு இருக்க, இது தப்பு இல்ல அப்படின்னு கேட்டா அவ சொல்லுவா, ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன் நான் கொல்லுவேன் உனக்கு என்ன ஏன் அப்படின்னா, இன்னும் ரெண்டு தடவை பேசினான், ஆமா உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அதே கதை தான் இங்க சொன்னதை யாரு, இந்தியாவில் பிறக்கிற இந்துக்களுக்குல பிறக்கிற ஏன் உலகத்தில் இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் பிறந்த எல்லா பெண்களும் விபச்சாரிகள் என்று சொன்னவன் யாரு? இந்துத்துவக்காரு. எங்க அண்ணன் போய் என் தங்கச்சிகளை என்னுடைய அம்மாக்களை என்னுடைய தோழிகளை நீ எப்படியா கேட்கலாம் அப்படின்னு கேட்ட உடனே இவன் அப்படியே பிளேட்டை மாத்துறான். இந்த அடி வாங்கினால வடிவேல் மாதிரி அவங்கதான் அப்படியே பிளேட்டை மாத்தி என்ன சொல்றானா, ஆண்டு திருமாவர்கள் விபச்சாரின்னு சொல்றானே தமிழ் நீ ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்பெல்லாம் வீடியோ பார்க்க பார்க்க கண்ணு குளிர்ச்சியா பல வீடியோக்களை எனக்கு தம்பிங்க அனுப்பி விட்டுட்டே இருக்காங்க. அதுல ஒரு பல வீடியோ இருக்கு, ஒரு ரெண்டு வீடியோ சொல்லலாம்னு நினைக்கிறேன். குஜராத்தில் இந்த மாடல் நகரம் இருக்கு இல்லையா, மாடல் மாநிலம் குஜராத்தில் சாணியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க வீடியோவை. சாணியிலிருந்து ஆரம்பிக்கிறாங்களே, ஏதோ டெரராக வேலை பார்ப்பாங்களாக்குன்னு பார்த்தா சாணியிலிருந்து அப்படியே கேமரா மேலே போகுது. அங்கே ஐயா 56 இன்ச் மோடியோடைய படம் இருக்கு கட் அவுட் மாதிரி வச்சுட்டு போறே வரவெல்லாம் சாணியை உருட்டி 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 அடிக்கிறான், உருட்டி உருட்டி அடிக்கிறான். டேய் என்னங்கடா நேர்த்தி கடை மாதிரி அடிக்கிறீங்களேடா, சில சாமிக்கு நெய்யெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா, அது மாதிரி சாணியை உருட்டி உருட்டி அடிக்கிறான். எனக்கு ரொம்ப வருத்தம், தமிழ்நாட்டில் நம்ம அறிவு சார்ந்தவர்கள் அப்படிலாம் பண்ண மாட்டோம். இருக்கட்டும், அண்ணன் முன்னாடி அப்படி பேசக்கூடாதுல்ல, அதனால நாங்க அப்படிலாம் அடிக்க மாட்டோம், நாங்க கொஞ்சம் டீசென்ட்டா இருப்போம் தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க என்ன தெரியுமா, நேத்து பஞ்சாப்ல அண்ணல் டாக்டர் பாபா சாஹிப் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை போறதுக்கு காவி கூட்டம் போயிருக்கு, கையில காவி கொடிய வச்சுட்டு பாரத் மாதா கீ குண்டலிய சக்திய வாய் வரைக்கும் கொண்டு வருவாங்க. அப்படி முக்கி சொன்னாதான் பாரத மாதா எட்டி பார்க்கணும் நம்பிக்கை அவங்களுக்கு. அப்படி முக்கி சொல்றான் அங்க பெருசு பார்த்துச்சு, நம்ம ஊருக்கார மாதிரி இல்ல, அங்க இருக்கிற சிங்குக சீக்கியர்கள் எப்படி இருப்பாங்க, நல்லா வாட்ட சாட்டமா ஒரு 6.5-7.5 அடிக்கு இருக்காங்க, நல்லா கட் அவுட் மாதிரியே இருக்கு. அது நம்ம பங்காளி தான். அந்த அண்ணன் என்ன பண்ணிருக்குன்னா, பாபா சாஹிப் சில பக்கத்துல அந்த ஆளை போக விடாம மிதி மிதி மிதிச்சு அடி அடினு அடிச்சு காவி கும்பலை ஓட ஓட வரட்டி இருக்கிறாங்க. அங்க எதுக்கு தெரியுமா, பாபா சாஹிப் அம்பேத்கர் சிலை பக்கத்துல வருகிற தகுதி காவி கும்பலுக்கு இல்லடா. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், அண்ணன் எல்முருகனை வச்சு நம்மள இடம் ஓடுறான். எல்முருகன் யாரு தெரியுமா, பிசிபில தலைவரா இருக்காராம், ரப்பர் ஸ்டாம்ப் குத்துறதெல்லாம் குத்துவார் அவர் பாவத்தை. அது மாதிரி நம்மள நினைச்சுட்டான். ஆனா நம்ம பங்காளி பயில்க பஞ்சாப்ல வச்சு செஞ்சு அனுப்பியிருக்காங்க. எனக்கு என்ன தெரியுமா, திருமா அண்ணன் அவர்கள் மேல இந்த வழக்கெல்லாம் போட்டாங்க அப்படின்னே எனக்கு ஒரே சந்தோஷம். இந்த கொரோனா பீரியட்ல வெளியவே வர முடியல மாப்பிள்ள, இதை சாக்க வச்சு வெளியே போறோம், நாலு சாத்து சாத்துறோம், நல்ல கத்தையையும் இயக்கத்தையும் வளர்க்குறோம் அப்படிதானே, சும்மா இருங்க. எனக்கு என்ன தெரியுமா, கேஸ்னாலே ஒரு குஷியா இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பங்காளிங்க நம்ம கிட்ட எதையும் எதிர்பார்க்கறாங்க, அதெல்லாம் பயந்துட்டாங்கன்னு அர்த்தம். எதுக்கு அண்ணனை பார்த்து கேஸ் போட்டாங்க தெரியுமா, ஒரு வாரமா அண்ணன் அடிச்ச அடி அப்படி என்ன பண்ணாரு, ஆளுநரை வாபஸ் வாங்கு அடிமடையில கை வைக்கிறாரு, ஆளுநர் வீட்டுக்கு போலாம் போ கிளம்பு. அவன் பாக்குறான், என்னையா அந்த மனுஷன்
என்ன சொன்னாலும் உள்ள வந்து அடிமடியில கை வச்சா நாங்க எப்படியா சமாளிப்போம். அதனால அவன் யோசிக்கிறான், பேச விட கூடாது இவரை, என்ன பண்ணலாம், அண்ணா விபச்சாரின்னு சொல்லி விட்டான் கிளப்பினான். ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பையன் நம்ப மாட்டான், பஞ்சாப்லயும் ஹரியானாவிலயும் குஜராத்திலயுமே உன்னை தூக்கி போட்டு மீது மிதி மிதிக்கு போனே. தமிழ்நாட்டுல காவி சனாதனத்தை இங்க இருக்கிற நீல பெரும்படை மிதிக்காத நான் கேக்குறேன். சிறுத்தைகள் என்ன சும்மாவாயா? ஆனா நம்ம கவலைப்பட வேணாம். பிஜேபிக்காக, பிஜேபி அழிச்சு ஒழிக்கணுன்றக்காக கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சாரமே பண்ண வேணாம். அவங்களே மண்ணல்லி அவங்க மண்டையில போட்டுக்குவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. இந்த ஹத்ரா விஜய் அந்த தோழர் சொல்லிட்டு போனாங்களா, ஹாத்ரால அந்த சின்ன குழந்தைய பிரேக் பண்ணி கொண்டாங்க இல்லையா, 18 வயசு பொண்ணு. அந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வீட்டு முன்னாடி இன்னும் கோஷம் போட்டா எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனா அடுத்து என்ன நடந்துச்சு தெரியுமா? யோகி ஆதித்யநாத் கிட்ட கீழே நான் ஒரு இந்துவாக வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி சவுகான் என்கிற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 9000 பேரும், அதே வால்மீகி சமூகத்தை சேர்ந்த 2000 பேருமாக 11000 பேர் போன 14ஆம் தேதி புத்த சமயத்திற்கு தாவினார்கள் என்பது வரலாறு. வாடா, தாய் மதத்திற்கு போய் சேர்ந்தார்கள். அப்ப அவங்களே எல்லா சோழையும் முடிச்சு அனுப்பிடுவாங்க. அதனால நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அந்த வேலை அவன் பாத்துருவான். அதுல இங்க மணி அரிக்கப்படுவதை பத்தி பேசுறாங்க. மணி அரிக்கிறதுன்னா தமிழ்நாட்டுக்கு புதுசாங்க. டாக்டர் அம்பேத்கர் 1927 டிசம்பர் 25 மும்பையில எரிக்க போறாரு, அனௌன்ஸ் பண்ணி மாநாடு. அவர் அங்க எரிக்க போறாரு. தமிழ்நாட்டுல அக்டோபர் மாசம் நாம தான் இந்தியாவில முத முதலா மன அதர்மத்தை தீயிட்டு கொளுத்தி இந்தியாவுக்குள்ள மனு இருக்க கூடாது என்று சொல்றவர்கள் தமிழ்நாட்டுல இருந்தோம். எப்பவுமே டாக்டர் அம்பேத்கரையும் தமிழ்நாட்டுக்காரனும் ஒரே மாதிரி பயணிப்போம். அது நம்முடைய வரலாற்று பெருமை. இன்னொன்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள ஓடி வந்து சாதி பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு கூட்டம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தமிழ்ல சாதி என்கிற சொல்லே தமிழ் சொல் இல்லை. சாதிக்கு நிகரான சொல்லும் தமிழில இல்லை. தமிழர்கள் சாதியற்றவர்கள். நம்ம சாதி குடுவைக்குள்ள அடைக்கிறோம். அதனாலதான் சொன்னாங்க, பிறப்பால் வேற்றுமை போதிக்கிற புத்தகம் தான் இந்த வர்ண புத்தகம், இந்த மனு அதர்மம். பிறப்பால உயர்வு தாழ்வு போதிக்குது. ஒருத்தன் தலையில பிறந்தான், ஒருத்தன் தோல்ல பிறந்தான், ஒருத்தன் தொடையில பிறந்தான், ஒருத்தன் காலில் பிறந்தான். நம்ம ஆள் இருக்காருல்ல, கையில தடி வச்சுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு வர்ற சனாதிகளுடைய மண்டையை உடைச்சு அனுப்புனார்ல அவன் பெருசு பெரியாரு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ஏன் சாமி, ஒருத்தன் தலையில பறக்கிறான், ஒருத்தன் தோல்ல பறக்கிறான், ஒருத்தன் தொடையில பறக்கிறான், ஒருத்தன் காலில் பறக்கிறான், இந்த பஞ்சமென் சொல்ற இந்த அஞ்சாவது ஆள் இருக்கான் பாரு, தடித்துகள் ஒடுக்கப்பட்டவர்கள், இவங்கெல்லாம் எங்க பறந்திருப்பாங்க சாமினா? அவன் தாண்டா அவங்க அப்பா தாளுக்கு பறந்திருப்பாங்க. இல்ல அவர் கூட வேற மாதிரி சொன்னாரு, அவன் தாண்டா பிறக்க வேண்டிய இடத்துல பிறந்திருப்பான். நான் வந்து நாகரிகங்கிறது லைட்டா வேற மாதிரி சொன்னேன். வச்சு அடிக்கிறதுக்கு நம்ம தாத்தன் பாட்டங்க மாதிரி முடியாதுங்க. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு பெரிய அறப்போரை நாம் செய்தாக வேண்டும். உங்களுக்கு தெரியும் தந்தை பேர் டாக்டர் அம்பேத்கர் 1951 தன்னுடைய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு வந்தார். இந்த சட்டத்திற்காகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காகவும், அதுக்குள்ள நான் போகல. அவர் வெளியே வந்த பிறகு என்ன நடந்துச்சு? இந்த பல்லு வழக்காத சாமியாரு தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்கார். எல்லா சாமியங்களும் பல்லு வளர்க்க மாட்டாங்கக்கான்னு சொல்லக்கூடாது. நமக்கு என்ன, நம்ம பக்கத்துல போறோம். இந்த வாழையில கூட கக்கா போன சாமியார் ஒருத்தர் இருந்தாருங்களே, அவரு தாங்க சங்கராச்சாரியாரு. அந்த சாமி என்ன பண்ணிருக்கு, பொம்பளைகளுக்கு சொத்துரிமை கொடுத்தா வேற ஆம்பளைங்களோட ஓடி போயிருவாயா? சுந்தரவேலிய கண்ணா பக்கத்துல உட்காந்து கேட்டுச்சான்னு நீங்க கேட்க கூடாது, அப்படியே சந்தேகமா பார்க்க கூடாது. அவர் யார கூப்பிட்டு சொன்னாரு தெரியுமா? அக்னி கோத்திரம் ராமானுஜர் எனக்குடைய ஒரு தாத்தா, அவர் நக்கீரன்ல இந்து மதம் எங்க போயிருந்தேன் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரை எழுதுன தாத்தாவா கூப்பிட்டு பெருசு பேசிருக்கு. என்ன பேசிருக்கிறாரு? பொம்பளைகளுக்கு சொத்து கொடுத்தா ஆம்பளையோட ஓடி போயிருவாயா? இதுதான் மனு தர்மம். இதத்தான் இந்த புஸ்தகம் சொல்லுது. பொம்பளை சொத்து கொடுக்காத ஆம்பளைக்கு அடிமையாவையும் மனு தர்மம் சொல்லுது. இது அவர் சொன்னது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல 100க்கும் மேற்பட்ட இடத்துல பெண்களை திரட்டி சொத்து
அதனால தெளிவா இருங்க மக்கா. நமக்கு என்னன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிச்சிரற அண்ணன் பேசணும். காண்டாயி என்ன பார்க்க கூடாது. எங்க அக்கா குஷ்பு பேசிச்சு. அக்காவா? சரி விடு, நம்ம அக்கா தான் விடுங்க. இந்த ஊர் உலகத்துல இருக்கிற அரசியல் இருக்கிற பெண்கள் போகாத பெண்கள் எல்லாமே நம்ம அக்கா தான். அக்கா குஷ்பான ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஓபன் சவாஞ்ச். என்னவா? நாங்கெல்லாம் கட்டு கட்டா புத்தகம் தூக்கிட்டு தெருவுல திரியறோம். அது ஒரு துண்டை தூக்கி தோல்ல போட்டுட்டு வந்து ஓபன் சவாஞ்ச். சரி, நம்ம அக்கா வாச்சு ஓபன் சவாஞ்சுக்கு நாங்களும் தயாராயிட்டோம். அண்ணன் திருமாவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். விபச்சாரின் சொன்னவை மன்னிப்பு கேட்கணுமா? விபச்சாரின் சொல்லாதன் தட்டி கேட்டவர்கள் மன்னிப்பு கேட்கணுமா? தமிழ்நாட்டுல முதல் அதுக்கு ஒரு வழக்கு வை. விபச்சாரின் சொன்னவங்க போய் உட்கார்ந்துட்டு மன்னிப்பு கேளு. நீ மன்னிப்பு கேளுன்றான். ஏய், சொன்னவனே நீ தான்டா, சொன்னவன் நீ தான்டா, தட்டி கேட்டவரே எங்க அண்ணன்டா. என்ன சொன்னவங்க கிட்ட மன்னிப்பு கேளுமா? அதெல்லாம் எங்க அக்கா சொல்றாங்க. பெண்கள் எப்படி இருக்கிறீர்கள், இந்த உலகத்துல எப்படி வாழ போறீங்க? அதுலயும் ஒரு அக்கா காவடி எடுத்துச்சே. என்ன அப்படி சிரிக்கிறீங்க? நம்ம காயத்ரி அல்வா மக்கா, அதுதான் சொல்லுது. அந்த விடுதலை சிறுத்தை இருக்கிற பெண்கள் எல்லாம் இனி வெளியேறி விடுவார்கள். அதனால நான் சொன்னேன், ஏக்கா மானங்கட்டு நீங்களே உங்க கட்சியில இருக்கீங்க. அக்கா 16 வயசு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ண குல்தீப் சிங் என்கிற உத்தரப்பிரதேச எம்எல்ஏவை வச்சு தாளாட்டினது நீங்க தான்க்கா. அப்பெல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்ல? எம்பி இடுப்பு தடவுனாரே ஒரு இடியிருப்பா. ஐயோ, அண்ணன் இருக்காரு. நான் அதுக்காக ரொம்ப டீசெண்டா பேச வேண்டியிருக்கு. சார் பரவாயில்லையா? நாளைக்கு அண்ணன் என்ன பாரு, அவர் அண்ணன் முத முத என் பிட்ட பாக்குறாரு. அந்த பிட்ல நான் என்ன போட்டிருந்தேன், மனு தர்மத்துல வந்து ஒரு சூத்திரத்தை போட்டு இதுக்கு பதில் சொல்லாட்டினா வாயில செவ்விய செவரு சாரி வாயில செருப்ப கவ்வ குடிச்சு அடிப்பேன்டானே. அதை பார்த்துக்கிட்டாரு அண்ணன். ஐயோ, அண்ணன் பாக்குற முதட்டிட்டு இப்படி இருக்கே தாறுமாறா அப்படின்னு நினைச்சேன். நீங்க இடையூறப்பா இப்படி பண்ணி விட்டாரா? இன்னும் பார்த்தா அதுல ஆபாச படம் பாக்குறது. தெரு தெருவா இந்தியாவில ஆபாசத்தை அள்ளி தெளிக்கிற ஒரு கட்சியாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவார் கும்பல் இருக்கு. நான் கேக்குறேங்க, தெளிவாதான் கேக்குறேன். விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற பெண்கள் வெட்கப்பட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லுகிற எங்கள் அக்கா குஷ்பு, எங்கள் அக்கா காயத்ரி ரகுராம், போனக்கா வந்தக்கா நாளைக்கு வரப்போறக்கா காசுக்காக வேலை செய்ய போற அக்கா 2 ரூபா ட்வீட் போட போற அக்கா எல்லா அக்காவுக்கும் சொல்லிக்கிறேன், பாலியல் ஜல்சா பார்ட்டி என்று அன்போடு அழைக்கப்படுகிற பாரதிய ஜனதா பார்ட்டியில இருக்கிற உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லாம இருக்கும் போது பெண்களினுடைய விடுதலைக்காக சனாதனத்திற்கு எதிரான ஒற்றை குரலாக நின்று ஒத்தல ராவண எங்க அண்ணனா, ஒத்தல ராவண எங்க அண்ணன் திருமா முன்னாடி அஞ்சு நடுங்கி பயந்து அரசியல் பண்றதா இருந்தா தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள் அரசியல் பண்ணுங்க, இல்லன்னா அவுட்டு. தமிழ்நாட்டு எல்லையில இருந்து அவுட்டுன்னு சொல்லி இதுதான் துவக்கம். இங்கிருந்து பற்ற வைக்கிற நெருப்பு சனாதனத்தை அடித்து நொறுக்குகிற நெருப்பாக மாற வேண்டும். தம்பிகளே தங்கைகளே, சூளுரைப்போம், படை புரட்டுவோம். நன்றி, வணக்கம்.